காங்கிரஸ் வெற்றி பெற்றதுனா அங்கே வந்து பிஜேபியினுடைய ஆட்சி வந்து சரியில்லைன்றது தான் காரணம். கர்நாடக மக்கள் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு நினச்சி இது வரைக்கும் 4-5 எலெக்ஷன்லையும் மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஏழை மக்களுடைய ஒரு முடிவு இதனுடைய முடிவாக எனக்கு தெரியுது. அதாவது ஒரு ஒரு மாநிலத்துக்கும் தேர்தல் முடிவுகள் கொஞ்சம் மாறுபடும். As I said, BJP வந்து அங்கே 10 இயர்ஸாக இருந்தாங்க. ஐ திங்க் பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி வித் த வே தே ஹவ் ரூல்ட் ஃபார் லாஸ்ட் 10 இயர்ஸ். இந்த கர்நாடகா எலெக்ஷனில் எடியூரப்பா அண்டு பசவராஜ் பொம்மை ரெண்டு பேர் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க பவரை. வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு அசுரபலத்தோடு இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு சற்று ஒரு பின்னடைவு ஏற்படுதுனாக்கா அவங்க கொஞ்சம் இன்னும் அலர்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கர்நாடகா தேர்தலில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது, அது குறித்து உங்கள் கருத்து என்ன சார்? காங்கிரஸ் வெற்றி பெற்றதுனா அங்கே வந்து பிஜேபியினுடைய ஆட்சி வந்து சரியில்லைன்றது தான் காரணம். அவங்க ஆட்சி சரியில்லைன்னா அவங்களுக்கு அவங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் கலப்பி மக்கள் மத்தியில் வந்து அவங்களே தப்பு பண்ணுறது உணர்ந்துட்டாங்க. அதனால் மக்கள் பார்த்தாங்க அவங்களுக்கு 2 தடவை வந்தாங்க அவங்கள. இருந்தாலும் இப்போ மக்களுக்கு வந்து இப்போ அவங்க மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டுச்சு, அதனால் காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா காங்கிரஸ்னும் போது ராகுல் காந்தி வர ஒரு சுற்றுப்பயணம் செய்யும்போது அவர் வந்து ஒரு நேர்மையான மனுஷன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவங்க குடும்பமே ஒரு நேர்மையான குடும்பம், அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற மோட்டிவ் அவங்களுக்கு கிடையாது. இப்போ வர காங்கிரஸ் வந்து அவர் பேரை காப்பாற்றுற மாதிரி ஆட்சி அமைச்சு நல்லா நடத்தினா அது அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இனி வர நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிக்கும், வர நாடாளுமன்ற காங்கிரஸ் ஜெயிக்கணும்னா கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். தனிப்பட்ட முறையிலன்னா 4 ஆடு தனியாக போயிட்டு இருந்தால் ஒரு சிங்கம் வந்து அடிச்சுட்டு போயிடும். 4 ஆடும் ஒன்றா மாடு சேர்ந்தால் தான் அந்த சிங்கத்தை வந்து அடிக்க முடியும். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் 2 பெரிய கட்சியை வந்து காங்கிரஸும் பாஜகவும் தான். இந்த பாஜக ஆண்டு முடிச்சதுக்கப்புறம் காங்கிரஸ் வர்றது இயல்பு தான். அப்போ வந்து மோடி அலை வந்து ஓய்ந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து சட்டமன்ற எலெக்ஷனில் அப்படி பார்க்க முடியாது இல்லையா. இந்தியான்றது வந்து 29 ஸ்டேட் கொண்டது இல்லையா. அப்போ நம்ம வந்து பாராளுமன்ற எலெக்ஷனில் தான் அதை பற்றி நம்ம பேச முடியும். இந்த காங்கிரஸ் வெற்றிக்கு காரணம் வந்து ராகுல் காந்தி அவரோட பாரத் ஜோடா யாத்திரை தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது, அவங்க அள்ளி தந்த இலவசங்கள் தான் காரணம். இதே தமிழ்நாட்டு மக்களுக்கும் இலவசங்களை சொல்லி அறிவிச்சதுனால ஜெயிச்சதுனால போல் கர்நாடகாவில் இப்போது எலெக்ஷனில் இலவசங்கள் அறிவிச்சதுனால ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்மளுடைய மோடி அரசாங்கத்தை பற்றி சொல்லுனா ஏழை மக்களுக்காக அவர் வந்து எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. பட் அவங்க வந்து ஏதாவது ஒரு இமேஜினேஷன் அந்த மாதிரி ஒரு கற்பனை வளர்த்துனுக்கிறாங்க ஏழை மக்களுக்கு போதுன்னு. பட் மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு வந்து எதுவுமே சேர மாட்டேங்குது. காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குதுனாக்கா அடித்தட்டு மக்கள் வரைக்கும் அவங்களுடைய பிரச்சாரம் அவங்களுடைய அந்த வாக்குறுதிகள் எல்லாம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏழை மக்கள் எல்லாரும் நம்பி போட்டிருக்காங்க. முக்கியமாக ஏழை மக்கள் தான், நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மக்களுடைய மனநிலை, மக்களுடைய ஒரு தேவைகள், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நிறைய வித்தியாசம் இருக்குது சொல்லலாம். அது தண்ணீர் பிரச்சனையாக இருக்கட்டும், வேறு மற்ற மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே கூட. அதனால் வந்து இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு நல்ல ஒரு பலமாக அமைந்தால் கூட வந்து ஆனால் இந்தியா முழுக்க இருக்கிற மக்கள் வந்து இதை தான் நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து என்னுடைய கருத்து பிரகாரம் பார்த்திங்கன்னா பிஜேபி அப்படின்றவங்க சுமார் அதாவது 2014 அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. 2014லேருந்து இப்போது 9 வருஷம் முடிய 10 வருஷம் முடிய போகுது. அடுத்து வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம காங்கிரஸ் மற்றும் இதர மாநில கட்சிகள், அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால், இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் முக்கிய கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்துக்கிறது வருங்கால இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும். ஸோ ஃபார் அ சேஞ்ச் ஐ திங்க் இட் இஸ் வெல்கம், ஹோப் ஃபார் பெஸ்ட் காங்கிரஸ் வின்ஸ். அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் வருமா பிஜேபி? இது வந்து இது கம்ப்ளீட்லி இது ஏன்னா இது கம்ப்ளீட் கர்நாடகா பேஸ் பண்ணி கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா. ஸோ மைட் பி 50-50%. 100% பிஜேபி வரணும்னு சொல்ல முடியாது, வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பட் 10 இயர்ஸ் பிஜேபி சென்ட்ரல் இருக்கிறாங்க, பட் எனக்கு தெரிஞ்ச மெஜராக என்ன பண்ண மாதிரி எனக்கு தெரில. ஸோ மக்கள் முடிவு பண்ணி வேறு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வேறு பார்ட்டி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இனி வந்து வருங்காலத்தில் காங்கிரஸ் வரலாம், அது ஒன்றும் ஏன்னா ஒரு இப்போ எல்லாம் பேப்பர் கருத்து கணிப்பு எல்லாமே இந்த கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் வந்துட்டால் ஒருவேளை பிரதமர் ஆயிடலாம் அப்படித்தானே எல்லா பேப்பர்னு கணிச்சிருக்கு.
இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 22 பேப்பருக்கு மேலே இந்த 22 பேப்பர் என்ன கணிப்புனா, கர்நாடகா வந்துட்டால் அடுத்து காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது. அவ்வளோ இந்த வெற்றிக்கு காரணம் வந்து பாரத் ஜோடோ யாத்திரை ராகுல் காந்தி பண்ணார், அதுதான் காரணம். அது வந்து வெற்றிக்கு வந்து பாத யாத்திரை போனார். ரெண்டாவது அந்த அம்மா ராகுல் காந்தி தங்கை பிரியங்கா காந்தி, அவங்களும் நல்ல பிரச்சாரம், நல்ல பிரச்சாரம், ரெண்டு பேருமே சரியான பிரச்சாரம். பிரச்சாரத்தை பொறுத்து தான் இருக்கு, நல்ல பிரச்சாரம். சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள், இப்போ அவங்க வந்து பெரிய ஒரு அரசு குடும்பம், அந்த மாதிரி மக்கள். அது காந்தி பிறந்த ஊர், அது காந்தி பிறந்த ஊர் தானே குஜராத், இதுதான் கர்நாடகா, சாரி மொத்தம் காந்தி பிறந்த ஊர் இந்தியா. அந்த மாதிரி காந்தி பிறந்த இந்தியா, அதனால் அவங்களும் பெரிய ஒரு அரசர் குடும்பத்தை சேர்ந்தவங்க, அதனால் அவங்களையும் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க வர்றதுக்கான ஆட்சி இருந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது. லெசன், காங்கிரஸ் வந்து வந்துட்டு டஃப்பாக தான் வந்தது, ஈக்குவலாக தான் வந்தாங்க, பட்டு அவங்க லாஸ்ட் கவுண்டிங்கில் லீடு வந்துட்டாங்க. அது குமாரசாமி வந்து எக்ஸ்பெக்டட் டு பி கிங் மேக்கர், அவர் 25 சீட்ஸ் பிடிச்சி ஒதுங்கிட்டாரு, காங்கிரஸ் வந்துட்டாங்க. பட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இது வந்து எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த இந்த வெற்றிக்கு காரணம் வந்து பாரத் ஜோடோ யாத்திரை இவர் மேற்கொண்டு பண்ணார்ல ராகுல் காந்தி, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். நான் அப்படியும் நினைக்க முடியாது. பொதுவாக வந்து பத்திரிகையின் வாயிலாக நான் படித்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அங்கே ஊழல் தான் ரொம்ப அதிகமாக பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த அங்கேருந்த அரசனுடைய ஊழல் தான் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி தான் முக்கியமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த வர நாடாளுமன்ற தேர்தலில் வந்து யார் சார் வெற்றி பெறுவாங்க? எங்கள் இந்தியா முழுக்க கேட்குறீங்களா? கர்நாடகா நாடாளுமன்ற தேர்தலில் இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு தெரியல. ஏன்னா நம்ம தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அதனுடைய கூட்டணிகள் இருக்கும், வட இந்தியாவில் பிஜேபி வந்து பலம் குறைந்ததாக நான் கருதவில்லை. சரிங்க, இப்போ வந்து கர்நாடகாவில் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது வந்து இதனால் வந்துட்டு மோடியோட அலை ஓய்ந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவருக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்க தான் செய்யும். காங்கிரஸ் இன்னும் தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து மோடியினுடைய அலையெல்லாம் அது பாதிக்கக்கூடியதாக இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்டினுடைய பிரச்சனை தான் அது. நன்றி சார், தேங்க்யூ. நாட்டில் வந்து மோடி அலை வந்து ஓய்ந்துதானா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நாட்டில் மோடி அலை ஓஞ்சதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மற்ற மாநிலத்திலலாம் வந்து அவர் வந்து ஏதோ பேசுகிறத வச்சு மக்கள் ஏமாறுறாங்க. அவர் எதுக்கத்தாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் திடீர்னு ஒரு நாட்டு போர் எடுத்துக்குவார், பாகிஸ்தான்கிட்ட போர் பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இந்த மாயாஜால வித்தியை நிறையக்குது. மக்களுக்காக ஒன்றும் இல்லை, எல்லாம் ஐடி கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிங்க தான் வாழ்ந்துன்னுக்குறாங்க. ஏழை மக்களுங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, யாருக்கும் இதுவுமே பிரயோஜனம் கிடையாது. எல்லாம் ஐடி அது அவங்க அவங்க ஆட்சி தான் ஆண்டுனுக்குது. மோடி ஆட்சியை விட அத்வானி ஆட்சி, இது இந்த லலித் மொழியாகவும் சொல்கிறாங்கள, இவங்க ஆட்சி தான் ஆண்டுனுக்குறாங்க. மக்கள் ஆட்சி ஆகல, மக்களுக்கு வந்து எதுவுமே செய்யலை. ஆனால் செய்கிற மாதிரி ஒரு பாவலா, செய்கிற மாதிரி ஒரு இது இருந்தால் இன்னும் மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும். அதான் எல்லாருமே கூட்டணியாக இருந்தால் தான் அவங்கள வீழ்த்த முடியும். தனித்தனியாக இருந்தால் அவங்க தான் அவங்க தான் அவங்கக்கிட்ட தான் மார்க்கெட் இருக்கும். இப்போ தான் கர்நாடகா வந்திருக்குது, கேரளா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, தெலுங்கு தேசங்கிறது, இந்த மாதிரி மக்கள் புரிஞ்சாங்கன்னா அந்த மக்களுக்கு வந்து நல்ல ஓட்டு கிடைக்கும். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸா இல்லை பிஜேபி? பிஜேபி தான். ஏன்னா என்ன என்னென்ன வாய்ப்பு இருக்குது பிஜேபி? பிஜேபி இது வரைக்கும் வந்து இந்திய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் அவங்களுடைய அந்த சாதனைகள் என்ன அப்படின்றத நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும், நான் சொல்கிறத விட கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். இன்னும் வந்து படித்தவர்களை படிக்காதவர்களை விட படித்தவர்களுக்கு நல்ல அறிஞ்சு செயல்படுவாங்க. அதனால் பிஜேபிக்கு தான் அடுத்த வாய்ப்பும், 2024 பிஜேபி தான் ஜெயிக்கும். அவருடைய அலை சுத்தமாக திரும்பி விட்டது. கர்நாடகாவிலேருந்து திரும்பி அவர் டெல்லிக்கே போயிட்டார் அவர். ஏன்னாக்கா அவர் இந்த யாருமே எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுமே இல்லாமல் ஒரு ரைட் ஷோன்னு சொல்லிட்டு ஒன்று நடைபாதையில் போகிறோமா ரைட் ஷோன்னு சொல்லிட்டு புதுசாக ஆரம்பித்தார். 30 கிலோமீட்டர் நான் போயிட்டு வரேன், அங்கே போயிட்டு வரேன்னு காமிச்சார். அது எல்லாமே புசுவனமாக போயிடுச்சு. மக்களுடைய கோபத்துக்கு அவர் ஆளாயிருக்கிறார். இந்த வெற்றிக்கு வந்து ராகுல் காந்தியோட பாரத் ஜோதா யாத்திரை வந்து ஒரு காரணம்னு நினைக்கிறீங்க? காரணமாக ஒரு 30% நினைக்கலாம், 30% நினைக்கலாம். முழுசாக நம்ம இது காரணம்னு சொல்ல முடியாது இல்லையா. இன்றைக்கி இது இதனுடைய வெற்றிக்காகவும் அதையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப அதனுடைய காரணமாக தான் இது வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லை. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் யாருன்னு ஜெயிப்பாங்க?
யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வரும் நாடாளுமன்றத்தில் வந்து இது வந்து ஒரு திருப்பு முனையா அமையறதுக்கு ஒரு இது வந்து ஒரு தொடக்கம். ஒரு நாடாளுமன்றத்தில் அந்த தேர்தலினுடைய ஒரு திருப்பு முனையம் வர்றதுக்கு இது தொடக்கம். அடுத்த வர நாடாளுமன்ற தேர்தலில் வந்து யார் ஜெயிப்பாங்க? மோடி ஜெயிக்க வேணாம். நான் ராகுல் காந்திக்கு ஆதரவாக சொல்ல விரும்பலை. ஏன்னா அவங்களும் 10 வருஷம் என்ன ஊழல் பண்ணவங்க தான் சொல்லிட்டு மக்கள் அனைவருக்குமே தெரியும். நீங்கள் வந்து ஒருத்தவங்க இல்லை இன்னொருத்தவங்க அப்படி சொல்லி இந்த ரெண்டு பேரை மட்டுமே சொல்லாமல் நீங்கள் வந்து பெட்டர் வந்து நீங்கள் வேற ஒருத்தவங்க, இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேர்மையானவர் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய மாநில கட்சிகள் இருக்குது. எனக்கு இந்திய அளவில் அரசியல் தெரியாது. இருந்தாலுமே கூட வந்து மோடியும் பிஜேபியும் வேணாம், காங்கிரஸும் வேணாம், இருந்தாலும் இவங்களை தவிர்க்க முடியாது. ஏன்னா இவங்க இந்தியா முழுக்க இவங்க அரசியல் கட்சி நடத்துறதுனால இவங்களை தவிர்க்க முடியாது. ஆனாலுமே கூட இவங்களுடைய வெற்றி சதவீதம் குறையணும். அதாவது என்னுடைய யோசனை பிரகாரம் இந்த தேசிய கட்சிகள் சொல்கிற பிஜேபி காங்கிரஸ் இந்த இரண்டு தேசிய கட்சிகளுடைய வெற்றிகள் வந்து குறையணும், வெற்றி சதவீதம் குறையணும். மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் எப்பவுமே இருக்கணும். அப்போ தான் வந்து மாநிலங்களோட தேவையை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும். அது தமிழ்நாடாக இருந்தாலுமே சரி, இல்லை மற்ற எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, மாநில கட்சிகள் வந்து அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சிகள் அதில் எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியான்றது நான் பேச விரும்பலை. மாநில கட்சிகளில் இருக்கிறவங்க ஜெயிக்கிறது நல்லது. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் எடுத்தால் காங்கிரஸ் டிஎம்கே வந்தாங்க, அதே மாதிரி கர்நாடகாவில் இப்போ டிஃப்ரெண்ட் கொஞ்சம் மாற்றி அமைக்க பார்த்தாங்க, காங்கிரஸ் வந்துட்டாங்க. இது வேறு லக்கி டு கம் டு பவர். காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து பாரத் ஜோடோ யாத்திரை தான் காரணமா? ராகுல் காந்தி அது ஒரு ரீசன்னு பிரைம் மினிஸ்டர் கூட அங்கே வந்து நிறைய கேம்பெயின்லாம் பண்ணார். இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் ஈக்குவலாக வந்திருக்கலாம். பட்டு ஹங் அசம்பிளியே தான் ஆயிருக்க வேண்டியது, எக்ஸ்பெக்டட் டு பி ஹங் அசம்பிளி. பட் காங்கிரஸ் கொஞ்சம் ஜெயிச்சிட்டாங்க, இது ஒரு லக்கி. பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்னென்னா இந்த குஜராத், ராஜஸ்தான், யூபி, எம்பி அந்த பெரிய பிக் ஸ்டேட்ஸ் எல்லாமே பிஜேபி தான் டாமினேட் பண்ணுறாங்க. சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ் தான் பிஜேபிக்கு வரல. கர்நாடகா ஒரு ஸ்டேட்லேருந்து அதுவும் போயிடுச்சு. சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மேட்டர். நார்த் இண்டியன் ஸ்டேட், வெஸ்ட் இண்டியன் ஸ்டேட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ் எப்போவுமே அப்போசிஷனுக்கு தான் சப்போர்ட் வரும். நாடாளுமன்ற தேர்தலில் இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு தெரியல. ஏன்னா நம்ம தென்னகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அதனுடைய கூட்டணிகள் இருக்கும். வட இந்தியாவில் பிஜேபி வந்து பலம் குறைந்ததாக நான் கருதவில்லை. சரிங்க, இப்போ வந்து கர்நாடகாவில் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து இதனால் வந்துட்டு மோடியோட அலை ஓய்ந்து விட்டதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சொல்ல முடியாது. அவருக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்க தான் செய்யும். காங்கிரஸ் இன்னும் தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து மோடியினுடைய அலையெல்லாம் அது பாதிக்கக்கூடியதாக இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்டினுடைய பிரச்சனை தான் அது.